ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது உள்ள வந்து என்ன பொருள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய ஆர்டர் போட்டிருந்தோம், அதில் எது எது வந்திருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபிளிப்கார்ட் ஸ்மார்ட் பை ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை இருக்கு பேரு. உள்ள என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாவ், அழகான சூப்பரான ரெட் கலர்ல அழகான ட்ரில்லிங் மிஷின் வந்திருக்கு. ஃபிளிப்கார்ட் ஸ்மார்ட் பை. பொருள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு ட்ரில்லிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரில்லிங் சைட்ல ஹேண்ட் நம்ம கை வச்சு யூஸ் பண்றதுக்கு உண்டான ட்ரில்லோட கீ இது. இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை ஸ்கேலு கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரில் கூடவே ஒரு 5 பிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை எஸ்பி 450 வாட்ஸ் 10 mm ரிவர்சபிள் பவர் ட்ரில்லு. 450 வாட்ஸ் இது இந்த ட்ரில்லு. மேனுவல் புக்கு. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி இந்த ட்ரில்லை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த புக்கு அவசியமே இல்லை. யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த புக்கை பார்த்து இந்த ட்ரில்லை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேனுவல் புக்கை பார்த்தோம். இப்போ ட்ரில்லிங்கை ஆன் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணி ட்ரில் நல்லா ரொம்ப ஸ்பீடாக இருக்கு, லைட் வெயிட்டாகவும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ரில்லுன்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட். இது வந்து ரைட் சைடு டைரக்ஷன் இது. அதே இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டனை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ட்ரில்லு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த ட்ரில்லோட சிறப்பம்சம்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லெஃப்ட் ரைட்டு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இதை வால்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரில்லை வாலில் யூஸ் பண்ணும்போது வந்து இதை மாற்றிக்கலாம். இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வாலில் யூஸ் பண்ணிக்கலாம். வாலில் 6 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம இதை, இந்த ட்ரில்லை. ஏன்னா 450 வாட்ஸ் தான் இந்த ட்ரில்லு. அதனால நம்ம வாலில் 6 mm வரைக்கும் யூஸ் பண்ணி வாலில் ட்ரில் பண்ணிக்கலாம். டிசைனு மற்றபடி நம்ம கை கடக்கமாக சின்னதாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. சூப்பரான ஒரு ட்ரில்லிங்கு. ட்ரில்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 தான் ஆனது. நமக்கு இதில் 5 பிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிட்டை வந்து நீங்கள் எப்படி இந்த ட்ரில்லில் மாட்டி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பிட்டு ஒரு பிட் எடுத்துக்குவோம். இந்த செக் நெட்டை டைட் பண்ணிக்கும் கொஞ்சமாக வச்சு.
கையில் டைட் வச்சுட்டு சாவி கொடுத்துருக்காங்க. இந்த சாவி எடுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நாம இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணலாம். ட்ரில்லிங் ஆனாமோ இப்படி கை பிடிச்சி யூஸ் பண்ணும்போது, இந்த இடம் சில பேருக்கு வந்து கை பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா, நமக்கு இந்த ட்ரில் கூடவே வந்து கை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு கிரிப் ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி இப்போ இதில் மாட்டி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கையில் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இதை லூஸ் பண்ணிக்கலாம். இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, இங்கே லூஸ் பண்ணோம் இந்த இடம் வந்து உங்களுக்கு கேப் கிடைக்கும் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிடுவோம். லூஸ் பண்ணோம்னா நமக்கு இது கேப் கிடைக்கிது பாருங்கள். இப்போது இதை எடுத்து நம்ம இப்படி இன்ஸ்டெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே டைட் ஆகிடும். இந்த இடம் உங்களுக்கு டைட் ஆகிடும். நாம் இங்கே டைட் பண்ண அந்த இடம் டைட் ஆகிடும். நம்ம இப்போ ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ நாம் வாலில் ட்ரில் பண்ணும்போது சைடில், லெஃப்ட் சைடில் நம்ம இதை இந்த இடத்துல இப்போ நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வாலில் தொலை போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலும் அதையும் என்கிட்ட கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.